சோழேந்திர சிம்மன் அத்தியாயம் 5. ஈழத்தின் மீதான படையெடுப்பை பற்றி தனக்குள்ளேயே யோசித்து கொண்டே நடந்து கொண்டிருந்த ராஜேந்திரரை தடுத்து நிறுத்தியது பிரம்மராயரான கிருஷ்ணன் ராமனின் குரல். ஏதாவது அவசர வேலையாக செல்கிறீர்களா அரசே? கேட்டார் பிரம்மராயர். அவசியமான வேலைதானே தவிர அவசரமில்லை பிரம்மராயரே. பாண்டியன் மணிமுடியை மீட்டு வர சொல்லி சிற்றன்னையின் உத்தரவு. அதற்கான திட்டங்களை யோசித்து கொண்டிருந்தேன். இன்னும் 3 திங்களுக்குள் படையெடுப்பு துவக்கப்பட வேண்டும் என்றான் ராஜேந்திரன். ஈழத்தின் பெரும் பகுதி தற்போதும் நம்மிடம்தான் உள்ளது அரசே. நமது பிரதிநிதியாக அரையன் ராஜராஜன் கவனித்து வருகிறார் நிர்வாகத்தை. உண்மைதான். ஆனால் ரோஹணம் இன்னும் நமது வசப்படவில்லையே. ரோஹணத்து மன்னனுக்கு 2 தூது அனுப்பியும் பாண்டியனின் மணிமுடியையும் இந்திர ஆரத்தையும் திருப்பித்தர மறுக்கிறான். மேலை சாளுக்கியத்தை அடக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததால் நாமும் இதனை சற்று கவனியாமல் விட்டுவிட்டோம். இனிமேலும் காத்திருக்க முடியாது. நல்லது அரசே, விரைவில் ரோகணம் நோக்கி புறப்பட வேண்டியதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் அரசே என பிரம்மராயர் கூறி முடிக்கும் முன்பு, அருள்மொழி திரும்பிவிட்டானா சோழபுரத்தில் இருந்து என்று கேட்டார் ராஜேந்திரர். இல்லை அரசே, இம்முறை தாமதமாகும். சோழீஸ்வரருக்காக தாங்கள் எடுக்கவிருக்கும் கற்றளிக்கு தேவையான இடத்தை தேர்வு செய்யவும் பாரிகளை தேர்ந்தெடுக்கவும் நித்த வினோத பெருந்தச்சனோடு சென்றுள்ளான் தங்களின் கட்டளைப்படி என்றார் பிரம்மராயர். நினைவிருக்கிறது பிரம்மராயரே. ஆனாலும் போர் என்றவுடன் அருள்மொழியின் நினைவு வருவதை தவிர்க்க இயலவில்லை. நண்பனாயிற்றே. இம்முறை அவன் இல்லாமல் தான் களம்புக வேண்டும் போலும் என்றார் ராஜேந்திரர். தன் மைந்தனான அருள்மொழி மீது ராஜேந்திரர் வைத்திருக்கும் நம்பிக்கையும் நட்பையும் கண்டு தனக்குள் நெகிழ்ந்து போனார் பிரம்மராயர். தாங்கள் விருப்பப்படி உடனடியாக அருண்மொழியை தஞ்சைக்கு வர சொல்லி தகவல் அனுப்பிவிடவா? வேண்டாம். இறை காரியத்தில் ஈடுபட்டிருப்பவனை நமது தனிப்பட்ட காரணங்களுக்காக அழைப்பது முறையல்ல. அவசியம் எனில் இறைவனே அவனை இங்கு அனுப்பி வைப்பான். இல்லையேல் அருண்மொழிக்கு பதிலாக உற்ற துணையாக வேறு எவரையாவது அனுப்பி வைப்பான் என ராஜேந்திரர் கூறி முடிக்கவும், வணக்கம் தந்தையே, வணக்கம் பிரம்மராயரே என கூறியபடி அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தான் மனுகுலகேசரி, ராஜேந்திரரின் 2 மைந்தன். வேகமாகவும் உறுதியாகவும் அடியெடுத்து அவன் நடந்து வரும் வேகத்தில் விரிந்த சிகையானது கழுத்தின் இருபுறமும் படர்ந்து சிம்மத்தின் பிடரியை நினைவூட்டியது. கேசரி மிக பொருத்தமான பெயர்தான் இளவரசருக்கு, தனக்குள் நினைத்து கொண்டார் பிரம்மராயர். அருண்மொழிக்கு மாற்றாக மனுகுலகேசரியை அனுப்பி வைத்திருக்கிறார் போலும் பெருவுடையார் என தனக்குள் நினைத்து கொண்ட ராஜேந்திரர், வா கேசரி, நடையில் ஏன் இத்தனை விரைவு? அதுவுமின்றி மண்ணை கடகத்திலிருந்து எப்போது திரும்பினாய்? அங்கு நிலவரம் கட்டுக்குள் உள்ளதல்லவா என்று கேட்டார். நிலைமை சீராகவே உள்ளது தந்தையே. இதற்கு மேல் அங்கு எனது இருப்பு அவசியமில்லை என்பதாலேயே அடுத்த பணி நோக்கி இங்கு வந்தேன் என்றான் மனுகுலகேசரி. வந்தது சரிதான், ஆனால் சற்று ஓய்வெடுத்து கொண்டிருக்கலாமே என்று கேட்டார் ராஜேந்திரர் அன்போடு. மறவனுக்கு ஓய்வு என்பதே மற்றொரு பணிதானே தந்தையே. அரசே, வேங்கையின் மைந்தர் அல்லவா நமது இளவரசர், வேட்டையாடாமல் ஓய்வெடுக்க சொல்வது முறையாகுமா என்ன? ஏற்கனவே எப்பொழுதும் எங்கு நோக்கினும் வாளும் கையுமாகவே அலைகிறான். இதில் நீங்கள் வேறு அவனை உசுப்பேற்றி விடுகிறீர்களா பிரம்மராயரே என்று ராஜேந்திரர் கேட்டார் புன்னகையோடு. இதே கேள்வியை முன்பு ஒரு முறை உடையார் ராஜராஜரும் கேட்டதுண்டு என்பதை நினைவுபடுத்த இங்கு கடமைப்பட்டுள்ளேன் அரசே. அப்போதைய இளவரசர் யார் என்பதையும் நான் கூறத்தான் வேண்டுமா என பிரம்மராயர் கேட்டு முடித்தவுடன் வாய்விட்டு சிரித்தார் ராஜேந்திரர். என்ன செய்வது பிரம்மராயரே, அப்போதைய வயது அப்படி என்றார் ராஜேந்திரர். தந்தையே, நான் தங்களை அவசரமாக சந்திக்க வந்ததன் காரணத்தை முதலில் கூறிவிடுகிறேனே என்றான் மனுகுலகேசரி. ஆமாம், பழைய நினைவுகளில் நானும் கேட்க மறந்துவிடப் போகிறேன். என்ன விஷயம் கேசரி? எனது அத்தையும் தங்களின் தங்கையும் ஆகிய குந்தவை நங்கையார் வந்துள்ளார் வேங்கியை விட்டு. ஏதோ பிணக்கு போலும் விமலாதித்தரோடு. அழுத கண்களும் சிந்திய மூக்குமாய் பார்க்கவே பாவமாக உள்ளது. தாங்கள் வழக்கம் போல அவரிடத்தில் கோபப்படாமல் என்ன நடந்தது என்று அன்போடு விசாரிக்க வேண்டும் என்பதை கூறவே இங்கு வந்தேன். சோழ தேசத்தின் நலனுக்காக தன் செல்ல பெண் குந்தவையை வேங்கி நாட்டு விமலாதித்தனுக்கு மனமுடித்துவிட்டு தன் கடைசி நாட்கள் வரை அது பற்றிய கவலையோடு இருந்த தன் தந்தையான ராஜராஜரின் நினைவு உள்ளுக்குள் ஊற்றெடுத்தது ராஜேந்திரருக்கு. அகிலமே ஆளும் அரசனே ஆயினும் பெற்ற பெண் விஷயமெனில் கலங்குவது இயல்புதான் போலும் என்று எண்ணியவாறே, நல்லது கேசரி, நான் சென்று குந்தவையை சந்திக்கிறேன். வழக்கமாக நடப்பதுதான், என்றாலும் இம்முறை சற்று அதிக உணர்ச்சி வயப்பட்டிருப்பாள் என நினைக்கிறேன். நீ கவலையை விடு, உனக்கு வேறொரு முக்கிய பணி உண்டு கேசரி.
விரைவில் கடல் பயணத்திற்கு உடலை பழக்கப்படுத்திக்கொள். என்னோடு களம் காண வேண்டும் என்ற உனது நீண்ட நாள் ஆசையும் நிறைவேறும் காலம் வந்து கொண்டிருக்கிறது என்ற ராஜேந்திரரை ஆச்சரியத்தோடு நோக்கிய மனுகுலகேசரி அடுத்து பேச ஆரம்பிக்கும் முன்பு விவரங்களை பிரம்மராயிடம் கேட்டு தெரிந்துகொள் என்று கூறிவிட்டு விரைவாக நடக்க ஆரம்பித்தார் ராஜேந்திரர். வேகமான அவரது நடையே வெளிக்காட்டியது அவரது கோபத்தை. எந்த ஒரு சோக வடு தன் தந்தையின் மனதில் கடைசி வரை இருந்ததோ அதே வடு இன்னும் நம்மையும் காயப்படுத்த தவறவே இல்லை என்பதை உணர்ந்தார் அவர். எப்படியும் நகர முடியாமல் இதயத்தை பிசைகிறது இந்த நிலை. உடன் பிறந்தால் என்பதாலேயே உள்ள கவலை அதிகமாகிறது. தந்தையும் தனையனுமாய் எவ்வளவோ சாதித்தும் தூக்கம் தொலைக்க வைத்திருக்கும் துக்கங்களாக உடன் பிறந்தவர்கள். ஒருத்தி புத்தம் தழுவி சித்தத்தில் இடறுகிறாள். இவளோ மனமுடித்து சென்றும் மறுவீடு என்ற ஒன்றை ஏற்க மறுத்து மறுகுகிறாள். அடுத்த வளைவு திரும்பும் போது பெருவுடையார் கோவில் விமானம் கண்ணில் பட்டது. மனம் உள்ளிருக்கும் தன் ஈசனை தேடியது. எம் சிவனே, எம்மை கோபப்படாமல் காத்தருளுமையா என்று மனம் இறைஞ்சியது. மறுபடியும் தன் கணவனான விமலாதித்தனுடன் வீணான விவாதம், விளைந்தது சண்டை. கையில் கிடைத்ததை இவள் எரிய கை நீட்டி அரைந்திருக்கிறான் அவன். கணவன் என்ற உரிமை அவனுக்கு, சோழ பேரரசின் உறவு என்ற பெருமை இவளுக்கு. இரண்டும் ஒட்டாமல் முட்டி மோதி முரண்டு பிடித்து நிற்கிறது. வாலிப வயதில் மகன் இருந்தும் இன்னும் வாழ்க்கையின் பொருள் புரியவில்லை இவர்களுக்கு. தவறு இவர்கள் மீதும் அல்ல, தெரிந்தோ தெரியாமலோ அரசியலோடு பிணைந்து விட்டது இவர்களது வாழ்க்கை. மேலை சாளுக்கியத்தை அடக்கவும் தவிர்க்கவும் கீழே சாளுக்கியத்தோடு கொண்ட உறவு முறைக்கு பலியானவள் குந்தவை. தந்தையோ பார் போற்றும் பேரரசர், தமையனோ வெற்றியை தவிர வேறு எதையுமே அறியாத வீரன். சோழ தேசத்தின் உச்சத்தில் செழித்து வளர்ந்த பெண் அவள். செல்லமும் அதிகம், அதனால் பிடிவாதமும் அதிகம். சொந்த வீட்டின் பெருமையும் புகழும் கொண்ட வீட்டில் அவளை அந்நியப்படுத்திவிட்டது. சோழம் போல் வருமா என்று எண்ணி ஏங்கியே சாளுக்கியம் அவளுக்கு ஆகாமல் போனதுதான் விதி. எல்லா பெண்களுக்கும் இருக்கும் ஒரு ஆற்றாமைதான் அவளுக்கும். உலகம் வென்ற அண்ணன் ஒருபுறம், ஒன்றும் அறியாத கணவன் மறுபுறம். தன் கணவன் புகழ் பெறவில்லையே என்ற ஆதங்கம் கூட நின்று தூண்டுவதை விட்டுவிட்டு குறை சொல்லித்திருக்கிறாள் இவள். விமலாதித்தன் மேலும் தவறு உண்டு. அதிகம் உணர்ச்சி வசப்படுகிறான். குந்தவையின் அழகில் மயங்கினான். சோழ பேரரசின் மருமகன் என்ற புகழிற்கு மயங்கினான். மேலை சாளுக்கியம் காட்டிய பொய்யான பாசத்திற்கும் மயங்கி அங்கும் ஒரு பெண்ணெடுத்து மணந்து கொண்டு நிரந்தர பகைவர்களை ஒரே வீட்டில் குடி வைத்தான். இரண்டும் சேர்ந்து கொண்டு இப்போது இயல்பிழந்து நிற்கிறான். தன் தந்தையின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன ராஜேந்திரருக்கு. ராஜேந்திரா, மன்னனாக இருப்பவன் தம் உணர்வுகள் மரக்கட்டையாக இருத்தல் வேண்டும். பிறர் உணர்வுகளில் புகுந்து வெளிவர தெரிய வேண்டுமே தவிர தனக்கென்று ஒரு உணர்வு இருப்பதை கூட மறந்துவிட வேண்டும். இப்போதுதான் இதன் பொருள் முழுவதுமாக புரிகிறது தந்தையே. தங்கையை அடித்து விட்டான் என்ற பாசத்தில் விமலாதித்தன் மேல் கை வைத்தால் இதையை பெரிதுபடுத்தி மேலை சாளுக்கியம் உள்ளே நுழையும், கீழே சாளுக்கியம் நமது கையை விட்டு போகும். படையெடுத்து போய் போனதை மீட்டு விடலாம், ஆனால் அது தேவையற்றது. இதை உணர்வு பூர்வமாக அணுகுவதை விட உளவு பூர்வமாக அணுகுவதுதான் சரி. கீழே சாளுக்கியத்தின் அடுத்த தலைவனாக குந்தவையின் மகன் அமர வேண்டும். அதற்கு முதலில் குந்தவை அமைதியடைய வேண்டும். அமைதியான மனம்தான் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கும். பிரச்சனைகளில் உழலும் மனதை அமைதிப்படுத்துவதை விட திசை திருப்புவது எளிது. திருப்பும் திசை சரியானதாக இருந்தால் அமைதியில் மனம் ஒடுங்கிவிடும். குந்தவைக்கு பிடித்த விஷயம் என்ன? பொன்னா, பொருளா? இல்லை, அவை இல்லை. அவளுக்கு தற்போதைய தேவை புகழ், தன் கணவனை தாண்டிய புகழ், தன் தமையனுக்கு இணையான புகழ். அதை அடைய வழிகாட்டினால் போதும். அதில் இறங்கி தன்னை மறந்து அவள் அமைதியாகிவிடுவாள். அதற்குள் மேலை சாளுக்கியத்தின் சொல் கேட்டு மதிமயங்கி கிடக்கும் விமலாதித்தனையும் சரி செய்து விடலாம். மனமானது எப்போது தெளிவாக சிந்திக்கும்? அமைதி அடையும் போது. எப்போது அமைதி அடையும்? தமது எண்ணங்கள் ஈடேறும் போது. குந்தவையின் எண்ணமும் ஏக்கமும் என்ன? புகழும் பெருமையும். அதை அவள் அடைய எளிதான வழி என்ன? எப்படி அவளை திசை திருப்புவது? இது என்ன? கோபமாய் குந்தவையை காண வந்த நான், அவளை தண்டிக்கும் எண்ணத்தில் வந்த நான் என்னை மறந்து அவளை அமைதிப்படுத்த துடிக்கிறேனே. ஏன், எதனால் எனக்குள் இந்த மாற்றம்? எதை கண்ட பிறகு மனம் இப்படி நிலைத்தது? மனதில் தஞ்சை பெருவுடையார் மின்னலென தோன்றி மறைந்தார். ஆம், அதுதான் சரியான வழி. கண்டராதித்தரின் பிரிவின் கொடுமையை தாங்க செம்பியன் மாதேவியருக்கு சக்தி தந்த அதே வழி. எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு நடுவிலும்
திறம்பட தெளிவாக சிந்தித்த எம் தந்தையார் கண்ட வழி. தெளிவாய் திட்டமிட்டு கங்கையை வென்று கொண்டு வர எனக்குள் நிதானித்த அதே வழி. இறைப்பணி, இறைப்பணி, அது ஒன்றே எல்லாவற்றையும் மறக்க செய்து மனதையும் அமைதியாக்கும். தெளிந்த மனத்துடனும் தீர்க்கமான முடிவுடனும் தன் உடன் பிறந்தாள் குந்தவையின் அறையை நோக்கி திரும்பி நடந்தார் ராஜேந்திர சோழர். உள்ளே தனக்குள்ளேயே கொதித்து கொண்டிருந்தாள் சோழ தேசத்தின் செல்ல பெண் குந்தவை. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.